ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா மேட்ச் வேறு லெவலில் வின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஆர்சிபியோட கேப்டன் ஃபாஃப் டூப்ளஸஸ் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபாஃப் டூப்ளஸஸ் பார்த்தீங்கன்னா நேற்று அவர் பிளேயர் ஆஃப் த மேட்ச். அவர் ஸ்டார்டிங்கில் சொன்ன முதல் வேர்டு அன்பிலீவபிள். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அட்மாஸ்பியர், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைக்கும். பேட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபஸ்ட் எடுக்கும்போது எங்களோட டீம் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ஒரு கேப்டனோட வேர்ட்ஸ் வந்து சூப்பராக பாசிட்டிவாக இருந்தது. ஸோ இந்த ஒரு பிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹார்டாக இருந்தது. ஸோ T20s நான் அந்த இடத்துல நிறைய விளையாடி இருக்கிறேன். பட் நானும் விராட் கோலியும் வந்து என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா 140-150 அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மலைக்கப்புறம் நம்ம வந்து அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அந்த கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வந்துட்டு சூப்பராகவே ஒர்க் ஆயிருந்தது. பிச்சில் அந்த ரெயினோட ட்ராப்லெட்ஸ் அப்படிங்கிறதுல எங்களுக்கு தெரிஞ்சது. பட் ஆனால் எதை பற்றி கவலைப்படக்கூடாது, இதெல்லாம் போய் அம்பையர்ஸ்ட்டு சொல்லிருந்தோம்னா டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து போயிடும். ஸோ நம்ம நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேர் நல்லா வந்து ஆட ஆரம்பித்தோம். கேமை கண்டிப்பாக புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட கம்யூனிகேஷனாக இருந்ததுனால ஸோ நாங்கள் என்னெல்லாம் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கணுமோ எல்லாத்தையுமே எடுத்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிச்சல் சாண்ட்னர், ஸோ டோட்டலாகவே வந்துட்டு அவரை நான் வந்து ராஞ்சியில் ஒரு 5 டெஸ்ட் மேட்சஸில் வந்து விளையாடிருக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல வந்து பார்க்கும்போது அவருடைய அந்த பிளான் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து மிச்சல் சாண்ட்னர் பெருசாக வந்து எங்களை வந்து ட்ரபிள் பண்ண முடியாத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஸோ ஏர்லி நாங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ 175 அப்படிங்கிறத கண்டிப்பாக டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது செகண்ட் இன்னிங்ஸில் எங்களோட பிளானாக இருந்தது. கண்டிப்பாக 200க்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்தோம்னா ஒரு 175 அப்படிங்கிறத நம்ம என்ன ஸ்கோர் அடித்தாலும் 200+ 175 தான் நம்மளோட மைண்டில் இருக்கணும் தான் பவுலர்ஸ் கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அதுக்கு க்ளோஸாக வந்தோம் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் டோனி இருக்கிறாரு, ஐயோ ஐயோ தலைவன் வேறு இருக்கிறானே, நிறைய தடவை மேட்செல்லாம் முடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்குள்ள ஒரு பயத்தை வந்து உருவாக்கிச்சு. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் யாஷ் தயா லாஸ்ட் ஓவரை செம்ம சூப்பராக போட்டார், அன்பிலீவபுளாக இருந்துச்சு. ஸோ எஸ்பெஷலி எங்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை நான் கண்டிப்பாக யாஷ் தயாளுக்கு தான் கொடுப்பேன். ஸோ நாங்கள் கண்டிப்பாக அதை வந்து மாற்றிக்குவோம், மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு யாஷ் தயாளுக்கு தான் போகணும். ஏன்னா ஒரு எம்எஸ் டோனிக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஓவர் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது டெத் ஓவர்ஸில் ஜடேஜாக்கு போடுறதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது. நான் எல்லாத்தையிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், லாஸ்ட் ஓவர் நீ தான் போட போகிற, எல்லாத்துக்கும் ரெடியாரு. ஸோ என்னோட பேஸ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், அதை ட்ரை பண்ணு. யார்க்கர் இந்த இடத்துல ஒர்க் ஆக போகிறதே கிடையாது அப்படிங்கிறதையும் தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து கரெக்டாக இருந்தது. ஸோ அதே மாதிரி யாஷ் தயால் போட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ மேட்சோட வின்னிங் மொமெண்ட்ஸில் பார்க்கும்போது செம கிரேசியாக இருந்தது. ஃபேன்ஸ் எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூமில் இதுக்கப்புறம் இப்போ நான் போனோன்னா செம்ம மாசான விஷயங்கள்லாம் நடக்கும். அன்பிலீவபிள் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது சிஎஸ்கேஸ் ஆர்சிபியில் தான் எப்போவுமே இருக்கும். ஸோ அது இந்த இடத்துல கிடச்சிது. ஸோ 6 மேட்சஸை வந்து ஒரே அட் த ஸ்ட்ரெச்சில் நாங்கள் வின் பண்ணியிருக்கோம். எங்களுடைய முதல் கோலே அதுதான் இருந்தது. அந்த கோலை அட்மிட் பண்ணி வின் பண்ணி அதை அசத்திட்டோம். அடுத்து இந்த மேட்சை வின் பண்ணி ஆகணும், ரன் ரேட் அந்த கோலையும் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து கப் அடிக்கணும், அதுதான் எங்கள் கோல். ஸோ அந்த கோலையும் கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணுவோம். ஸோ நாளையிலிருந்து நாங்கள் எங்களுடைய ஒர்க்கை ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற ப்ராக்டிசேஷனோட அப்டேட்டையும் ஃபாஃப் டூப்ளஸஸ் எங்களுக்கு கொடுத்துட்டு ஜாலியாக கிளம்புனாரு.